உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜயன் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், நம்மளுடைய முப்பாட்டன் முருகனை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோம்? புதுக்கோட்டையிலேருந்து கரெக்டாக 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற குமரமலை அப்படின்ற முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். பாலதண்டாயுத பாணி, பழனியில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் பாலதண்டாயுத பாணி, அதாவது குழந்தை வடிவில் முருகன் இருக்கார், காட்சியளிக்கிறார். இந்த கோயிலுக்கு ஒரு அழகான ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி யார் கட்டினா பார்க்கலாம் வாங்க. இந்த மீன் டைம் நீங்கள் அப்படியே கோயிலையும் பார்த்துட்டே இருங்க. ஸோ இந்த கோயிலுக்கான ஹிஸ்ட்ரி என்னென்னா, சேதுபதி தேவர் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்கார் இந்த ஊர் பக்கத்தில். அவருக்கு வந்து வருஷம் வருஷம் பழனிக்கு காவடி எடுத்துகிட்டு நடந்தே போகிறவன். அவருக்கு 80 வயசு ஆயிடுச்சு. இப்போ அவரால் நடந்து போக முடியல. அதனால் முருகன்கிட்ட வேண்டியிருக்காரு, என்ன முருகா, எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு, நடந்தோடனே வந்து பார்க்க முடியலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு. உடனே முருகன் வந்து கனவுல தோன்றி, எந்த முருகன், பழனி தண்டாயுதபாணி முருகன் கனவுல தோன்றி, இதை மாதிரி அங்கே ஒரு மலை இருக்குது, குன்று இருக்குது, அந்த குன்றில் வந்து நாளை காலையில் நீ வந்து பாரு, நான் அந்த இடத்துல உனக்காக விபூதி, ருத்ராட்ச மாலை, எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் முருகன் சொல்லிட்டார் இல்லையா, அதனால் காலையில் எழுந்திரிச்சு போய் பார்த்துருக்காரு. அவர் சொன்ன இடத்துல அதே மாதிரி விபூதி, ருத்ராட்ச மாலை, எலுமிச்சம்பழம் மூணு இருந்திருக்கு. முருகன் தான் வச்சுட்டு போயிருக்கார்ன்ற நம்பிக்கையில் அந்த இடத்துல ஒரு வேலை ஊண்டி இவர் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காரு. நாளடைவில் அங்கே இருக்க மக்கள்லாம் சேர்ந்து இவருடைய உதவியோடு அங்கே ஒரு சிலை வைத்து அதுக்கு பாலதண்டாயுத பாணின்னு பேர் வச்சுருக்காங்க, பழனியில் இருக்கிற முருகன் மாதிரியே. இதுதான் இதோட ஹிஸ்ட்ரி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு கோயிலுக்கு முன்னாடி இருக்க அழகான குளம். ஸோ இவர் வச்சுட்டாரு, அதுக்கப்புறம் கோயிலை கட்டி மக்கள்லாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில், இது நடந்து ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு மேலாச்சு, அதாவது இந்த கோயில் கட்டி கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க. பிற்காலத்தில் பல்லவராயர்களால் இந்த கோயில் வந்து புதுப்பிக்கப்பட்டதுன்னு ஒரு வரலாறு இருக்குது. யார் இந்த பல்லவராயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, சோழர்களுக்கு கீழே ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள், அவங்க தான் பல்லவராயர்கள். ஸோ அவங்களாலேயும் இந்த கோயில் வந்து புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோயிலுக்குள்ளே இருக்கிற மண்டபம், நவகிரகங்கள் பார்க்குறீங்க, இவர் தட்சிணாமூர்த்தி. ஸோ இதான் பிரகாரம். இப்போ இந்த போட்டிருக்க ஷீட்லாம் வந்து இப்போது போட்டிருக்க ஷீட்டு. ரொம்ப ஒரு அழகான பிளேஸு. போய் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணணும், இல்லை குடும்பத்தோடு போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணணும் அமைதியாக அப்படின்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு போகலாம். தலை விருட்சம் வந்து மகிழ மரம். இங்கே ஒரு ஐயப்பனும் இருக்கார், இதுதான் ஐயப்பன் கோவில் அங்கே இருக்குது. இது வந்து ஒரு கண்மாய்க்கு நடுவில் இருக்குது. கண்மாய்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நீர்நிலை. இங்கே வந்து தொட்டில் கட்டி வளையல் கட்டி பெண்கள்லாம் பிரார்த்தனை செய்கிறாங்க, அதாவது குழந்தை வரம் வேண்டி பிரார்த்தனை செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோயில் இன்னொரு விசேஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இங்கே இருக்கிற வேலில் வந்து வளைகாப்பு ஆன பெண்கள், அதாவது கருவுற்று இருக்க பெண்கள் வளைகாப்பு ஆனோடனே அவங்க போட்டிருக்க வளையலில் ஒரு சில வளையல்களை கழட்டி இங்கே இருக்க வேலில் வந்து மாட்டி விடுறாங்க. அப்படி மாட்டினா பிரசவம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இவர் தான் பாலதண்டாயுத பாணி. அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து ஒரு சுனை இருக்குது. அந்த சுனையில் இருக்க நீரை குடித்தா வாத நோய் போயிடும் அப்படின்றதும் இங்கே இருக்க மக்கள்கிட்ட பிரபலமாக பேசப்படுற நம்பிக்கைகளில் ஒன்று. ரொம்ப அழகான, அற்புதமான ஒரு இடம், அமைதியான இடம். உங்களுக்கு நேரம் இருந்தால் புதுக்கோட்டை பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோயிலை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும், மன நிறைவாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு கோயிலோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.